ஹே ஹாய் கைஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும் இங்கே ஒருத்தர் தான் மகனையே கொள்வதுக்காக கையில் துப்பாக்கியோட வந்திருக்காங்க சாரிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி நோக்கி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து அந்த பையனை வந்து முழிச்சிக்க சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பிஃபோர் ஐ வேக் அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டலை போட இங்கே வந்து ரெண்டு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க இவன் பேர் தான் கோடி இவனை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க இந்த மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையன் நானே சொல்லக்கூடாது அவன் ரொம்ப நல்ல பையன் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வந்து தத்தெடுத்தாங்க ஆனால் ரொம்ப நாள் இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் நான் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கா அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அவங்களோட வீடை தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அந்த பையன் வரதுனால இங்கே நிறைய வந்துட்டு என்னமோ ரெடி இருக்காங்க இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் காட்டுறாங்க பாருங்க இப்போ அவங்க காட்டுவாங்க அவன் தான் உங்களோட பையன் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பேக் பண்ணிட்டு ஒன்று ஒன்னு அது இருக்கட்டும் ஏன்னா அந்த பையன் வேற வரான் அதனால் ஒன்று மட்டுமா இருக்கட்டும் என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே நிறைய கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரவுண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை அங்க இந்த இவங்க தான் டாக்டர் அந்த புளூ கலர் ஷர்ட் போட்டவங்க இந்த மாதிரி மனத்தில் என்ன இருக்கோ சொல்லுங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் அடவுட் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோயின்னு எல்லாரும் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது சரி சரியில்லை அப்படின்னு சொல்ல இவ்வளோ இல்லை என் பையன் தான் இருக்கான் அதனால வந்துட்டு நான் அந்த வீட்டை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான் பட் எனிவே நீங்கள் நல்லா இருக்கணும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு இப்படி மனம் விட்டு பேசுறதுனால கொஞ்சம் வாரமாவது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா திடீர்னு மூழ்கி போறது என்னன்னு தெரியல பாத்ரூம் நோக்கி போறா என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட பையன் வந்து இறந்து போயிருப்பான் அந்த பாத்ரூம் டப்புலதான் துடி துடிச்சு இறந்துருப்பான் சின்ன பையன் தான் அது என்னன்னு தெரியல அதுல மூழ்கி இறந்திருப்பான் அவனால மறக்கவே முடியல அந்த கம்பி இருந்திருந்தா அவன் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த கம்பி எல்லாம் வேற தொட்டு தொட்டு பாக்குறான் அது கண்ணு முன்னாடியே வந்து வந்து போகுது அவனை மறக்கவே முடியல ஏன்னா இது வந்து அவளுக்கு பெரிய வழியாக இருக்குது அதுக்கடுத்து அவளே வந்துட்டு அவளை காம் பண்ணிக்கிறா மூச்சு விட்டுக்கிறா இது இல்லை நினைக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு பார்க்குறா திருப்பி அந்த காட்சிகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது திருப்பியும் வந்துட்டு சரி ஓகே இதை நம்ம மறந்தே ஆகணும் சொல்லிட்டு அவளுக்கு அவளே சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அடாப்ட் பண்ணுறாங்கல்ல அந்த பையன் வந்து வீட்டுக்கு வரான் ரெடியானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க அந்த கோடி இவன் பேர் வந்து ஹாய் கோடி அப்படின்னு சொல்ல இவனும் வந்துட்டு அந்த பாக்ஸை கூட கொடுக்கல சரி ஓகே உன்னோட இஷ்டம் தான் இது ஓம் வீடு மாதிரி அப்படின்னு சொன்னானே திருப்பி அந்த பையன் வந்து பாக்ஸை கொடுத்துட்றான் அதுக்கடுத்து திருப்பி வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாரு இது ஓம் வீடு நீ எப்படி வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் யாரும் இன்னும் ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க நான் ஒரு கேம் வச்சிருக்கேன் வா விளையாடலாமா அது தத்ரூபமாக இருக்கும் நீ கையேசா அதுவும் கையசிக்கும் வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு போட்டோ வந்து வச்சிருக்காங்க இது யாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறான் இது என்னோட பையனா அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து இவங்க ரூம் கூட்டிட்டு வந்தோம்னா இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாறாங்க பரவாயில்ல இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த பையனுக்கு வேற பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்க இங்க நைட் ஆகுதுங்க அதுக்கடுத்து சீன்ல காட்டுறாங்க எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க அந்த பையனும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா இங்க பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரிடா தங்கம் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம heroine உம் வந்துட்டு கீழ போயிட இங்க இந்த பையன் வந்துட்டு சரி ஓகே குட் night சொல்லி தூங்குவான் பட் ஆனா வந்துட்டு அவன் வந்து தூங்கவே மாட்டான் முழிச்சிருக்கிறதுக்காக juice அது இதுன்னு snacks ன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டான் கதைய படிச்சுக்கிட்டே இருக்கான் என்னன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணனும் அதையும் பாருங்க அதுக்கடுத்து மார்னிங் ஆயிடுது ஸ்கூலுக்கு க்கு கூட்டிட்டு வராங்க இங்கே பாரு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவ அந்த குட்டி பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிறா அதுக்கடுத்து இவங்க வந்து குளிக்கிறாங்க ஹேண்டில் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவாக இருக்கிற இவ்வளோ வந்துட்டு வெளியே இருக்கா இங்கே பாரு அவன் ஒன்றும் ஆகாது அவனுக்கு நீ பயப்படாதே அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு ஏன்னா ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட் அப்படி இவன் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் அவன் பெட்டுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரிலாம் இருக்குது தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்குது அதுக்கடுத்து அந்த புக்கு ஒன்று வச்சிருப்பான் அந்த பையன் அதை பற்றி வந்துட்டு இவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க அதையும் வந்துட்டு வந்து செல்ல எல்லா கதையும் ஒன்று விடாமல் சொல்லிகிட்டு இருக்கான் திருப்பி எப்பயும் போல் வந்து ஸ்லீப்பிங் டைம் ஆகிடுச்சி சரி தங்கம் நீங்கள் தூங்குங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை கேங்கர் மேன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யாருமே இல்லை நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது மரம் ஏதாவது வந்து ஆட்டம் இருக்கும் அது வரும் ஆனால் அதை பார்த்துட்டு நானும் ஃபஸ்ட்டு பையன் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சாலே நம்ம தெளிவாயிடுவோம் அதே மாதிரி தான் நீயும் உன இந்த வீட்டில் வந்துட்டு கேங்கர் மேன் வேற தெரியாது நீ புது வீட்டுக்கு வந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து சமாதானம் பண்ணிட்டுருக்கா அதுக்கடுத்து கீழே வந்துடுறாங்க ரொம்ப வந்துட்டு அந்த பையனை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த பயம் பயப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தூங்கவும் செய்றாங்க இவன் மட்டும் மட்டும் தூங்கட்டா அப்படியே வந்து பாத்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பட்ட பிளைஸ் இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாவ் ரொம்ப அழகா இருக்கு அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஒண்ணு மட்டும் வந்துட்டு கையில கருப்பா வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அதை வந்து அப்படியே வந்து கடிச்சிரும் என்னது பட்டர்ஃபிளை கடிக்குதா ஏன் இப்படி சொல்ற சரி இது உன்ன மட்டும் நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து வந்துச்சு டோர் எல்லாம் வேற க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா எல்லாம் மறைஞ்சு போயிருது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு தான் வந்து கிளாஸ் குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எப்பயும் போல வந்து நைட்டு படுக்க போறா அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கா தூக்கமே வரல சரி வெளியே போய் தண்ணியை குடிக்கலான்னு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியாரோ உருவம் தெரியுது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி பாப்பா சவுண்டு கேக்கும் அப்ப வந்து அந்த ஒரு பையன் வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து போற மாதிரியானது அப்படி எல்லாமே அவளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது என்ன இது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கா அப்படியே பயந்தும் போறா இது என்னவா இருக்கும் நம்ம பையன்தானா அதாவது இவங்க செத்து போன பையன் பேர் வந்து ஷான் அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேல வந்து பாக்குறா அந்த குட்டி பையன் கோடி வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் இல்ல இவன் தூங்குறானே யாரா இருக்கும்னு யோசனை மார்னிங் ஆகுது அங்க எப்பயும் போல வந்து டாக்டரை பார்க்க வந்திருக்கா இந்த மாதிரி என் பையனை நான் பார்த்தேன் உண்மையாவே பார்த்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா இருக்காக தான் சொன்னேன் அந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு அதெல்லாம் வந்து ரொம்ப பொய் அதாவது ஒரு நோய் இருக்கு அது என்னதுன்னா நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நம்ம தூக்கத்திலேயே வந்துட்டு நம்ம கனவு காண்ற மாதிரி அதாவது நம்ம உண்மையா இப்ப உட்காந்துட்டு அப்படியே கனவு காண்றதெல்லாம் நடக்கும் அது தான் இதுவும் நீ இல்லாம வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க அதனால இதுல இருந்து நீ வெளியே வந்தாகணும் உன நம்பி ஒரு பையனும் வந்திருக்கான் எல்லாருக்கும் தான் சொல்லிக்கிறேன் இதுல இருந்து நீ வெளியே வந்தது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் பட்டர்ஃப்ளைஸ் அப்போ அந்த குட்டி பொண்ணும் வந்து ஹெல்ப் பண்ணுது இதுக்கு ரெண்டு கொம்பு போட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இங்கே ஒரு டேஞ்சர் மாதிரி ஒருத்தன் வரான் குட்டி பையன் அதாவது இவனுக்கு எதிரின்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த குட்டி பையன் இதையோ வந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த பையனை செத்து போனா அந்த ஷேன் அவனை இவன் எப்படி செத்து போனான் ரொம்ப பார்க்க அழகா இருக்கான் எப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டும்போது அவன் வந்துட்டு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா பக்கத்துல வந்துருவா அவன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான் அதாவது உங்க அம்மாவும் எங்க போயிருக்காங்க சொர்க்கத்துக்கு போயிருக்காங்களோ அங்கதான் உங்க அம்மாவும் வந்து சொர்க்கத்துக்கு கூடாது என் பையனும் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகுது எப்பயும் போல அவன் தூங்கக்கூடாது தூங்க கூடாதுன்னு அந்த குட்டி பையன் சொல்லிட்டே இருக்கான் ஆனா தூங்கிடுறான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கவே இல்லை அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி பட்டர்ஃபிளை அவன் கையில வந்து உட்காருது ஏய் இங்க பாரு எந்திரி இங்க பாரு என்ன நடக்குது நீங்க பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படி திடீர்னு அவன் கைய காலை பிடிக்கிறான் என்னன்னு பாத்தீங்கன்னா செத்து போன பையன் ஷேன் இவனோட பையன் இவங்களோட பையன் தான் வந்து உயிரோட நிக்கிறான் முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியே தொட்டு பாக்குறாங்க மறையவே இல்ல உண்மையாவே நிக்கிறான் என்ன இது உண்மைதானா நம்ம நினைக்கிறது எல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கட்டி புடிச்சு அரவணைச்சு அப்படியே அழுதுட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படியே அவன் மறைஞ்சு போயிடுறான் இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோடி பையன் வந்து கீழே வரான் சாரி நான் தெரியாம எந்திரிச்சிட்டேன் கனவு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜூஸை கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த பையனை பாக்குறதுக்காக வரலாம் அப்படின்னு அதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க இல்ல நான் பார்த்தேன் அவன் தான் நான் தொட்டு கூட பார்த்தேன் நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடிய விடிய தூங்கவே இல்ல மார்னிங் எந்திரிச்சானும் அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க அப்ப வந்துட்டு சாரி நான் கனவு கண்டுட்டேன் நான் கனவு கண்டதெல்லாம் வந்துட்டு அப்படியே நைட்டு வந்து வரும் அப்படியே அந்த கேங்கர் மேனும் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஓ அப்படியே சரி விடு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்து ஆகி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இவன் போனதுக்கு அப்புறமா அவனோட புக்கு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கடுத்து என் பே இவ்வளவு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இவங்க இந்த குட்டி பையன் கோடி வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கான் உள்ளே வந்தோம் பீஸா எல்லாம் வேற ரெடியா இருக்கு அவனுக்கு ரொம்ப பீஸானா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் இருக்கான் அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து என் பையனை நீ பாக்கணுமா அவன் பேசுறது வீடியோஸ் எல்லாம் சொல்லி வீடியோவை பார்க்க வைக்கிறாங்க அதுல என்ன நல்லா பர்த்டே பார்ட்டியில என்னென்னா நடந்து கிறிஸ்மஸ் பார்ட்டில அது பேசுறது அவனோட நடை உடை பாவனை எல்லாமே அந்த குட்டி பையன் கோடியோட மனசுல வந்து ரொம்ப பதிஞ்சிருது இவளும் வந்துட்டு அது ஆசைப்படுறா காரணம் அப்போ தான் நைட்டு அவனுக்கு கனவு வரும் அப்போ நம்ம பையனை வந்து பேசுகிற மாதிரி கொஞ்ச மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அவளுக்கு ஒரு சின்ன ஆசைங்க அதுக்கடுத்து நீ தங்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் போல் தூங்க வச்சுட்டு கீழே வந்து காத்துட்ருக்காங்க இந்த மாதிரி அவன் தூங்கினோன்ன வந்து கனவு காணுவான் நம்ம பையனும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இவன் வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ வந்து அவன் புருஷங்கார வந்துட்டு ஏ இங்கே வந்து பாரு பாருன்னு கத்த சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா சீன்ஸும் வந்துட்டு அப்படியே உண்மையாகவே நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைஸ் அந்த கலர்ஸ் அந்த பையன் அவன் பேசவும் செய்யறான் எல்லாம் அவன் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ரொம்ப கொஞ்சிக்கிறான் எங்க கழிச்சின் அவனை பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த பட்டர்ஃபிளைஸ் மாறி ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குதுங்க இதான் வந்துட்டு அவன் சொன்ன வந்து கேங்கர் அந்த நம்ம கோடி பையன் தூங்கிட்டு இருப்பான்ல அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணது எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்துட்டு எந்திரிச்சிடுறானா எல்லா கனவுல எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது அதுக்கடுத்து அழுகுறா வாங்க இப்ப போய் தூங்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி அப்படின்னு இவன் கிளாஸ் ரூம் வந்தவொடனே அந்த அந்த பேய் பொம்மை வந்து வரைஞ்சிட்டு இருக்கான் அது ரொம்ப வெறுக்கிற மாதிரி அது இவன் வந்து அடிச்சு 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 ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் அதுக்கு அடுத்து திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பறமா நிறைய photos அங்க இருக்குது இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான் ஏன்னா இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பையன் கனவு காணணும் அதுக்கு வந்து photos எல்லாம் இருக்கணும்ல அப்பதான் இவன் கனவு காண முடியும் அதனால இந்த குட்டி பையன் வந்து தூங்கவே மாட்டான் ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்காமலே இருக்கான் நம்ம heroine வந்து பேசுறா இங்க பாருங்க அதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது நீ இப்படி பண்ணக்கூடாது அந்த பையனை தான் அனுப்பி அனுப்பியிருக்காங்க நீ வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த போட்டோஸ்ல first நீ எடுத்து வைக்கின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்கோ நான் பண்றது தப்பா நம்ம பையன் அது ஏன் பையன் உங்களுக்கு வேணும் இஷ்டம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டையே வருதுங்க நான் அவனை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நான் ஏனோ இவன் மூலியமா நான் பாக்குறேன் அது ஏன் நீங்க இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க இங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்ல அப்புறம் எப்பயும் போல வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறா அப்போ வந்துட்டு ஏர்னே வந்து முறைச்சுட்டு இருப்பான்ல அந்த பையன் வந்துட்டு கீழே ஒண்ணு தட்டி விட இவங்க ரெண்டு பேருக்கு இங்க சண்டையாயிருதுங்க அதுக்கு அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயும் இப்போல்ல கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கான் ரொம்ப வந்து தூக்க கலக்கத்துலயே இருக்கான் அவனுக்கு தூக்கமாகவே வருது ஏன்னா டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சு அவன் சரியாகவே தூங்கலை கிளாஸ் மிஸ்ஸும் கேட்குறாங்க சரி மேம் நான் இங்கே கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவானே சரி கண்ணா நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் தூங்கு இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இவனும் வந்து அதே இடத்துலயே தூங்குறான் அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்னா உள்ள வருவான் சரி இவனை அடிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்னு பண்ணலான்னு சொல்லி வருவான் ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த செத்து போனாலும் அந்த ஷேன் பையமும் பக்கத்துல இருப்பான் என்னடா இது இந்த ஒரு பையன் இருக்கான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கேங்கர் மேனு பார்க்கவே ரொம்ப மோசமா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந்த வெளிய இருந்து அந்த குட்டி பொண்ணும் பார்த்து கத்திர நான் இந்த பையனுக்கு வந்து தூக்க தெளிஞ்சிருது அதுக்கடுத்து வேக வேகமா வரான் அவங்க அம்மாவோட கார்ல வந்து எரிக்கிறான் வெளியே போலீஸ்கார் எல்லாம் இருக்காங்க ஏன்னா அந்த பையனை காணவே இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரா வீட்டுக்கு உடனே இந்த மாதிரி ஆஹ் உங்க பையன் எப்படி செத்து போனோன்னு என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்க உடனே இவன் வந்து சொல்லவே மாட்டான் ஃபர்ஸ்ட் நீ தூங்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கும் வருவான்னு நினைக்கிறியா நீ கம்மு நீர் நீ ஃபஸ்ட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த குட்டி பையன் எப்படியும் போல தூங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காஃபி 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 ஜூஸ்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கான் பாவம் தூங்கமே இல்லை அதுக்கடுத்து புக்கை எடுக்கிறான் புக்கை எடுத்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கான் கீழே என்னமோ கட்டில் கீழே சவுண்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்ப்பா பாருங்க ஒன்றுமே இருக்காது அப்புறம் திருப்பியும் வந்துட்டு மேலே எந்திரிச்சு பார்ப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சவுண்டு இல்லை இல்லை நான் எந்திரிக்கல நான் எந்திரிக்கலன்னு வேற மாதிரி சவுண்டு அவங்க பையன் வேற மாதிரி என்னமோ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை வந்துட்டு இழுக்குறான் ஏதோ ஒரு உருவம் இழுக்குது இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் கேட்டோன்னா இவ்வளோ பதறி அடிச்சுட்டு ஓடி வரான் ஒன்றும் இடத்தங்க ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் பயப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்க சரி நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க நம்ம ஷாப்பிங் போகலாம் அவன் ரூமை டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்ல அந்த சீனை கட் பண்ணிங்கன்னா இந்த பையன் தூங்காமல் இருக்கிறான்ல அதனால் டாக்டர் கிட்ட மெடிசின் வாங்குறதுக்காக प्रिஸ்கிரைவ் வாங்க வந்திருப்பா. அதுக்கு அடுத்து சீன்ல பாத்தீங்கன்னா இங்க போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பையன் ஸ்கூல்ல தொலைஞ்சு போயிருப்பான்ல அதனால இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து விசாரிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இவன் வீட டெக்கரேட் பண்றதுக்காக அந்த பெட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சாமிசிட்றப்பா. இவனும் வந்துட்டு நான் இப்போ நான் வந்து கியூர் ஆயிட்டேனா ஸ்கூலுக்கு போறேன். எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்களாமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்துட்டு விசாரிக்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த குட்டி பையன் அந்த சைடு போயிடுறான் இவன் வந்து என்ன பண்ணுவானா நைட் அவன் தூங்கணுன்றதுக்காக அவன் புருஷனுக்கு கூட தெரியாம அந்த மெடிசன் குடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து கலந்து கொடுத்துடுறா இது உங்களுக்கு அது வந்து அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் புருஷனுக்கும் தெரியவே தெரியாது அதுக்கடுத்து வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கா திருப்பி ஏதாவது கனவு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்துட்டு இவனே இப்போ அவங்க அப்பாவே வந்து சொல்லுவான் இந்த மாதிரி என் பையன் வந்து தண்ணியில் மூழ்கி ஏதோ செத்துட்டான் அப்படின்னு அதுக்கு அந்த குட்டி பையனும் சாரி நான் கேட்டிருக்க கூடாதுனு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் வேற எடுத்துருக்கான்ல அதனால வந்துட்டு அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு அவன் தூங்கவும் செய்கிறாங்க அதுக்கடுத்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இப்படி இப்படி ஏன் இருக்க நீ நல்ல தான் இருக்க நீ உன்னை மாதிரி அவனை யாரும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு பின்னாடி திடீர்னு திரும்பி பார்ப்பாங்க பாருங்க அந்த இவங்களோட பையன் இருப்பான் என்னடா இது இங்க ஷேன் இருக்கான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மூஞ்சிலாம் வேற என்னமோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் திடீர்னு அவன் மூஞ்சில வந்துட்டு என்னமோ வந்து விழுக என்னமோ கொடூரமா அந்த 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 பேயும் வந்துட்டு வந்துருது அதனால இவனை ஆகணும் ஏன்னா இவன் தூங்கிட்டு இருக்கிறனால தான் இந்த பேய் வருது அதனால வந்துட்டு வேக வேகமாக எழுப்ப முயற்சி பண்றாங்க அது அவன் தான் மாத்திரை போட்டிருக்கான எந்திரிக்க முடியல அப்படியே அவங்க அப்பங்காரன் அதே இடத்துல முழுங்கிற மாதிரி காட்டுறாங்க இவன் வந்து என்ன பண்ணுவானா அப்படியே மயக்கம் போட்டிருப்பா ஃபோன் பண்ணி போலீஸ்காரவங்களுக்கு வர வச்சிருவான் அந்த குட்டி தம்பி அதுக்கு அடுத்து வந்தோன்னு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் எப்படி தொலைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க இவன் தொலைஞ்சு போனதை மட்டும் தான் சொல்கிறோம் உண்மையே சொல்லவே இல்லை அதோட அந்த பையனையும் ஜெய்த்து இழுத்துட்டு போயிடுறாங்க இவளும் கூட்டிகிட்டு போகாதீங்க கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லி அழுகுறா வீட்டுக்கு வந்துட்டு உள்ள ரூம்ல வந்துட்டு அவங்க புருஷனோட சட்டை எடுத்துகிட்டு அப்படியே அழுகுறா சாரி எல்லாம் என்னாலதான் எல்லாம் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு அதுக்கடுத்து அந்த ஆர்ஃபனேஜில் வந்துட்டு அந்த மேடம் இருப்பாங்களே ஹெட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னானே இந்த மாதிரி நல்லா தர முடியாது இனிமேல் என்னை மீட் பண்ண வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் வந்துட்டு அப்படியே அந்த சைடு பேசிட்டு போகும்போது அவள் வந்து தெரியாமல் அந்த ஃபைலை வந்து சுட்டுடுவா எடுத்துட்டு போயிடுவா அதுக்கடுத்து வெளியே வந்துட்டு ஓரமாக நின்றுட்டு அந்த ஃபைலை வந்து புரட்டி பார்த்துட்டு இருப்பா அதில் ஏதாவது கிடைக்குதான்னு அப்பதான் கோடியோட பேரண்ட்ஸ் அதுக்கு அடுத்து வந்துட்டு ரெண்டு பேரும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆனா வந்துட்டு ஒருத்தவன் மட்டும் பைத்தியஹார ஹாஸ்பிட்டல்ல இருப்பான் அவன பார்க்கறதுக்காக வந்திருக்கா இங்க பாருங்க இந்த மாதிரி கோடியை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அவனுக்கு உண்டான கனவை பத்தியும் சொல்லுங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னனே அதுக்கு இவன் வந்துட்டு என்ன எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல எல்லா கனவும் வந்துச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு அடுத்து வந்ததெல்லாம் வந்து என்னால வந்துட்டு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியல என் ஒய்ஃப் வந்துட்டு அப்புறம் ரொம்ப முடியாம இருந்தா அப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் கேளுங்க அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிடைப்பாங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல வரான் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் வச்சுருப்பாங்க அவளோட வயசு இவ தான் எல்லாமே இந்த மாதிரி பட்டர்ஃபிளைஸ் அது கனவு காணும்போது ஒரு வாரத்துக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதுக்கடுத்து வந்துட்டு வந்து போக போக வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிச்சு அவன் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம போச்சு அதனால இந்த கோடி வந்து ரொம்ப மனசு போயிருவான் அதுக்கடுத்து திடீர்னு இவன் வந்து தூங்கிட்டு இருப்ப திடீர்னு அந்த அந்த கேங்கர் மேன் வந்துட்டு கையோட அவளை இழுத்துட்டு போற மாதிரியான சீன்ஸ் காட்டுறாங்க அதுக்கடுத்து இவனை வந்து தேடி பார்க்கறான் எங்கேயுமே இல்லை மறுநாள் ஆகுது அந்த குட்டி பாய்கிட்ட போட்டோவெல்லாம் காமிச்சு இங்கே பாருட்டான் இதுதான் உங்க அம்மா இதுதான் உங்க அம்மான்னு பார்க்க வச்சுட்டே இருக்கான் ஏன்னா கனவுல

இங்கே பாருங்க தயவு செஞ்சு வந்து அவளை கொன்னுடுங்க இல்லைன்னா எல்லாருக்கும் அதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹியூரைன் வந்துட்டு கோவமாக போயிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கா இங்கே அந்த குட்டி பையனும் வந்துட்டு தனியாக ஒரு அறையில் வந்துட்டு அவங்க அந்த கூட்டிகிட்டு போனவங்கள ஆர்ஃபனேஜில் அவங்க தூங்க வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இப்படியே வந்துட்டு நைட்டும் ஆயிடுதுங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய வந்துட்டு எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக பாக்குறா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே செத்துப்போனால நம்ம கோடியோட அம்மா அவங்கள பத்தின டீடைல்ஸ் கேட்கறதுக்காக தான் போயிருக்கா அதுக்கடுத்து இந்த பையனா தூங்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பொருள வச்சிருந்தாங்களே அவங்க சாகும்போது அது இருக்கான்னு கேட்டோன்னா ஆ இருக்கும் நீங்களே இப்ப எடுத்துக்கோங்கன்னு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கு அதுவும் எடுத்துக்கிறா அதுல சில டீடெயில்ஸும் இருக்கு அதோட வந்துட்டு அவங்க பையனுக்கு எழுதின ஸ்டோரி புக்கும் ஒண்ணு இருக்குங்க இங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா தூங்கவே மாட்டான்னு இன்ஜெக்ஷன் மூலயமா தூங்க வைக்கிறாங்க இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி அந்த பையனை வந்துட்டு பார்க்கறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயின் அந்த ஆர்ஃபனேஜுக்கே தேடி போயிடுவா போயிட்டு சரி இனிமேல் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தா பத்தாது நம்ம தான் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே போவாள் திடீர்னு அந்த பட்டர்ஃபிளைஸ் எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல எல்லாமே அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் மேலே போகுது சரின்னு சொல்லிட்டு நான் அது பின்னாடி இவளும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா ஏதாவது ஒன்று க்ளூ கிடைக்குமானு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடு கட்டின மாதிரி ஒருத்தவங்க கூடு கட்டி எடுக்க வச்சிருக்காங்க வேற யாரும் இல்ல அதோட ஹெட்டு தான் அவ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்கலான்னுப்பானா ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அதான் அவன் கனவை கண்டுகிட்டு இருப்பான்ல நேர தூக்கத்தில் அதோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் அதான் அவங்க பையன் வேறு செத்ததாக எருனியும் சொல்லியிருப்பாங்களே ஷேன் அவன் வந்துட்டு அந்த டப்புல இருக்கிற மாதிரி அதே தண்ணி அதே மாதிரியான அவனோட பையனை பார்த்துட்டு இவ அலறி அடிச்சுட்டு ஓடுறா ஐயோ இப்படி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா சரி இது மேலே நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரூம் போறா சரி அடுத்த ரூம்ல இருப்பான்னு பார்த்தோன்னா ஒரு பையன் இருக்கான் டிவி பார்த்துட்டு இருக்கான் கோடி நீதானே நீதான கோடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெல்லமா அப்படியே மெல்ல பக்கத்துல போறா ஆனா திடீர்னு சொல்லிட்டு இவ்வளவு மாதிரி ஏதோ ஒரு உருவா அந்த கோடி பக்கத்துல போகுது கோடித்தங்கம் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாக்க அதுவா வியாடா இருக்கு பாக்குறதுக்கே ஒன்னு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி ஒரே திருகு கொஞ்ச நேரத்துல பாத்து இந்த பையனை வந்துட்டு பேயாட்ட மாறிதே அவங்களோட புருஷன்காரனும் வந்து பேயாட்ட நிக்கிறான் ஏன்னா அந்த பையன் கடவு கண்டுட்டு இருக்காங்க இதையும் பாத்துட்டு அவ கடுப்பாகி வெளியே வந்துடுறா சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் இருக்கு அங்கே தான் வந்துட்டு அந்த பையன் இருக்கான் அதுவும் இவ்வளோ தெரிஞ்சிருச்சு சரி அதுக்கு முன்னாடி போகலான்னு பார்த்தோன்னா அந்த இடமே நிறைய பட்டர்ஃப்ளைஸு செவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறா இருக்குது திடீர்னு வெளியே தூக்கி போடுது அந்த கேங்கர் மேனு கேங்கர் மேனு வந்துருச்சு ஐயோ போச்சுடா சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தைரியமாக இவ்வளோ நிற்க அது பக்கத்தில் வேகமாக அடிக்க வரும் பாருங்க அப்போ அந்த பட்டர்ஃப்ளை எடுத்து காட்டுவா அதுவும் வந்துட்டு அமைதியா இருக்கு என்ன நடக்குதுன்னு எங்க தெரியல அதுக்கடுத்து அப்படியே பக்கத்துல கட்டி பிடிச்சி அரவணைக்கிறான் அரவணைச்சு அப்படியே உட்கார வச்சா கடைசியில வந்துட்டு அந்த கேங்கர்மேனா மேனா இருக்கிறவன் வேற யாரும் இல்லைங்க அந்த குட்டி பையன் கோடி தான் இங்க பாருற தங்கம் எல்லாம் சரியாயிடுச்சு ஒன்னும் இல்ல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கனவு காண்றது உள்ள வந்துட்டு இவனை தூக்கிட்டு வெளியே போறா அதோட வந்துட்டு இங்க பாருற தங்கம் எல்லாரையும் விட்டுடு யாரையும் ஒன்னும் பண்ணாதன்னு சொன்னானே எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுகுறாங்க அடைச்சி வச்சிருந்தவங்க அதுக்கடுத்து இந்த ஹெட்டு வந்துட்டு எங்க தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கேட்டோன்னா என் வீட்டுக்கு என் பையனை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா அவ்வளோ சுற்றியும் வந்துட்டு இவன் கனவு காண்ற ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வருது அதுக்கடுத்து வீட்டுக்கு வரா விடியுது இந்த மாதிரி உங்கள் அம்மாவை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ உங்கள் அம்மா வந்துட்டு உனைய வந்துட்டு ரொம்ப உயிராக நேசிச்சாங்க நீ இருக்கும் போதே நிறைய வந்து அவங்க உணர்ந்தாங்க நீ கனவு காண்றது எல்லாமே வந்து அங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இங்கே ஏன் அடுத்தடுத்து டைரிஸ் எழுதாம இருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேன்சரு அந்த கேன்சர் மூலியமா அவங்க சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் உனக்கு ஆர்பினேஜ்ல விடணும்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க சாகர கண்டிஷன்ல இருந்ததுனாலதான் இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அங்கே கேன்சர்னு எழுதிருக்கு அதை நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட அதை பார்த்துட்டு தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி இப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த பேய் இருக்குதுன்னு உங்க அம்மா வந்து சாகர கண்டிஷன்ல உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் வந்துட்டு அவங்க ரொம்ப உடம்பு மெலிஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்காங்க அதுதான் உன் மனசுல கேங்கர் மேனா வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்க ஸோ நீ நல்லா புரிஞ்சுக்கோ உங்க அம்மா வந்துட்டு உன்னை ரொம்ப நேசிச்சிருக்காங்க அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் நீ உனக்கு அற்பூர்வமான ஒரு சக்தி கிடைச்சிருக்கு அதையும் நான் தப்பாக தான் பயன்படுத்திக்கிட்டேன் என் பையனுக்காக இனிமேல் நான் உனக்காக இருக்கேன் நீ நல்லா தூங்கு தங்கம் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவளும் அது மாதிரி இவன் கேட்குறான் அப்ப செத்து போயிட்டாங்களா எல்லாருமே அப்பா அந்த பையன் எல்லாருமே செத்து போயிட்டாங்களான்னு கேட்கும்போது அதுக்கு இவளும் இருந்துட்டு இங்கே பாரு அது எல்லாம் உகையில தான் இருக்கு நீ நினைச்ச கனவுல அந்த செத்து போன பையன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெட்ல இருந்து எழுந்திரிக்கலாம் இங்க ரெண்டு பேர் ஜோடிங்க இருக்காங்க பாருங்க செத்து போனதா இருந்தவங்க அவங்க எல்லாருமே ஒன்னு சேரலாம் அதே மாதிரி அவங்க புருஷன்காரனும் அந்த அவங்களோட உண்மையான பையன் இருக்கான்ல செத்து போன பையன் ஷேனோ அப்படியே சேர்ற மாதிரியான கனவு எல்லாமே உன் கைல தான்டா நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒரு இதோட ஒரு இந்த கதையை ஹாப்பி என்டிங்கா முடிக்கிறாங்க அந்த பையனும் எப்பயும் போல கனவு காண்றான் ஆனா ரொம்ப ஹாப்பியான கனவா இதோட கதை முடியுதுங்க